அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம சுபம், 23வது நட்சத்திரமான சுபம். சுபம் நம்ம இதுக்கெல்லாம் சொல்லுவோம், எல்லாமே நல்லா நடந்துப்பா, சுபமாக நடந்துருச்சு. அப்போ நம்ம சொல்லுவோம் சுபமான ஒரு யோகம். அப்போ இதுவும் நமக்கு நல்ல நாம யோகம். இதுக்கு வந்து அவயோகி யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபம் 23. சரி, இப்போ 23வது நட்சத்திரமான சுப, சாரி நட்சத்திரம்னே வருது, நாம யோகம் 23வது நாம யோகமான சுபம் நாம யோகம். சுபம்னாலே நமக்கு என்னென்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக சுபமாக முடிஞ்சதுப்பா, நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் நாம யோகங்களில் சிறப்பான நாம யோகம். இந்த நாம யோகத்துக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் யோகி. அப்போ சூரியன் வளர்ச்சி, எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா சுபம் போட்டு முடிச்சுடுவாங்க. இப்போ சூரியன் வந்து யோகியார வளர்ச்சி, அது மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த சுபம், சரிங்களா? அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவயோகியவர்.
சனி பகவான் அபிவகிக்கிறார். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு யோக புள்ளியா வரும். சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுஷம் அவயோகியா வந்துடும். அனுஷம் அவயோகியா வந்துடும். அப்ப சுபநாமயோகி யார் யோகி? சூரியன் யோகி. கிருத்திகை நட்சத்திரம் அவயோகியாருன்னா சனி அனுஷம். இவங்க சூரியனால கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு உங்களுக்கு நல்லதா நடக்கும். அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும், அரசியல் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அப்பாவால் எல்லா விஷயமும் நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம மூத்த பையன் அப்படிங்கிற ஒரு நல்ல நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பார். எல்லாமே நடக்கும். சனினா தொழில், தொழிலுக்காக ஒரு போராட்டம் இருக்கும், கௌரவம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காதுங்க, தொழில் இருக்காது. அப்போ அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு மைனஸ். சனி அவங்களுடைய லக்னத்துக்கு எந்த பாவமோ வருதோ அந்த பாவம் சார்ந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் கொடுக்கும். அதுவும் அனுஷத்தில் ஒரு கிரகம் நின்னால், அவயோகி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னால் அது சார்ந்த பிரச்சனைகளையும் அது சார்ந்த மன உளைச்சல்களையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சரிங்களா? இப்போ இந்த சுபநாம யோகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம் சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் பெருமாள் கோவில். சரிங்களா? ஸ்ரீ வைகுண்டம் அதாவது கள்ளப்பிரான் அப்படிங்கக்கூடிய சுவாமி பேர் வந்து கள்ளப்பிரான். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் சுவாமியுடைய பேர் கள்ளப்பிரான், பெருமாளுடைய ஆலயம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெல்லாறு பக்கத்தில், அவயோகிக்கு வந்து தெல்லாறு பக்கத்தில் திருமூலேடீஸ்வரர், திருமூலேஸ்வரர், திருமூலேடீஸ்வரர். சரிங்களா? திருமூலேஸ்வரர் ஓகேவா? அதாவது சனி பகவானுடைய இந்த சிவன் ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அந்த அவயோகமானது நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. எங்கன்னா ஃபஸ்ட்டு யோகிக்கு வந்து திருநெல்வேலியில் ஸ்ரீ வைகுண்டம் கள்ளப்பிரான், அவயோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெல்லாறு திருமூலேடீஸ்வரர் அப்படிங்கிற ஊரில் இருக்க, இந்த தெல்லாறுங்கிற கூடிய ஊரில் திருமூலேடீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமியுடைய பேர். அங்கே போயிட்டு வரும்போது நமக்கு இந்த நாமயோகத்துக்கு உண்டான அவயோகத்தன்மை நமக்கு பாதிப்பை கொடுக்காது. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 24வது நாமயோகம். 23 முடிஞ்சிருச்சு, அடுத்தது இப்போ 20